வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்தாச்சு, தம்பி எந்திரிச்சிட்டு இருக்கு, என்ன பண்ணுறோம் பார்க்கலாம். கரெக்டாக இருக்கு, நைட் போகிறேன். சூரி, குட் மார்னிங். மோசம் மோசம் ரைட். ஓகே, காப்பி குடிக்க சொல்லாங்களே. காப்பி கொஞ்சம் வாங்க. ம், இவரே எந்திரிச்சு உக்காண்டா இருக்க, காப்பி கொடுக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. காப்பி கொடுத்தா தண்ணி ஊற்றுங்க. என் தம்பிக்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, காப்பி சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சுவான். நிறைய தண்ணி குடிச்சா காப்பி சாப்பிடல. தண்ணி குடிச்சா நல்லது தானே? நல்லதா கெட்டதா? குட். பாடி தண்ணி வச்சுக்கோ. ஆமாம், சரி ஓகே. இவர் என்ன பண்ணார் பார்த்துட்டு வரலாம். போயிட்டு வந்து உக்காண்டாரு, அப்புறம் தான் தெரியும். அவரால் குஞ்சு பெருக்க முடியாத ஒன்று போயிட்டு அப்படி வச்சுட்டாரு. சரி, நான் தான் பண்ணேன். தண்ணி குட்டியாச்சு. வயசாயிடுச்சு, அவரால் குனிஞ்சு பெருக்க முடியாது, குனிஞ்சு தண்ணி ஊற்ற முடியாது. ஒரு காலத்தில் என்னெல்லாம் அவர் உட்கார வச்சு சைக்கிளில் ரொம்ப தடவைலாம் போயிருக்காரு. ஆ, சரி 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 சரி. ஆ சரி, அப்போ வந்து எனக்கு 7 வயசு 8 வயசு இருக்கும். சைக்கிளை உட்கார வச்சு திருவட்டூர் ஓடியன் மணி தேட்டரில், அப்புறம் வெங்கடேஸ்வரா தேட்டர்லாம் இருக்கும், உங்களுக்கு தெரியும். அதில் வந்து காலை காட்சி படம் பேர் கூட ஞாபகம் இருக்குது, 5th படிக்கிறப்பன்னு நினைக்கிறேன். காலையில் வந்து உள்ளத்தில் குழந்தை அடி சொல்லிட்டு ஜெய்சங்கர் படம் ஒன்று கூட்டு போனார். அப்புறம் மதியானம் ஒரு ஹோட்டலில் வாங்கி தந்துட்டு அண்ணன் ஒரு கோயில் சிவாஜி சார் படம், அந்த படத்துக்கும் கூட்டு போனார். கூட்டு போயிட்டு சாயங்காலம் வந்து, அப்போ எங்கள் வீட்டில் கரண்ட்டு கிடையாது. ஆமாம், நிறைய சினிமா கூட்டு போயிருக்காரு. அப்போ வாழ்வே மாயம் வேறு இருந்து வருவார், சாப்பிடுவார், கொள்வார், ஷர்ட் போட்டுப்பார், சென்ட் போட்டுவார். ஐயோ, சென்ட்டு பயங்கரமாக போடுவார் எங்கள் அப்பா. சென்ட் இல்லாமல் வெளியே போக மாட்டார். சின்னதாக இருக்கும், பேரிஸில் இருக்கும் கூட தான் இருக்கும். சின்னதான் ஜாஸ்மின் ஒரு கலரு, லாவெண்டர் ஒரு கலரு, சாரி ஸ்மெல்லு, அந்த மாதிரி அப்படி போடுவார். போட்டு இப்படி எடுத்து காதெல்லாம் தட்டுப்போம். பயங்கர அயன் பண்ண ஷர்ட்டு தான். மேனேஜரில் கோர்டெக்ஸ் மேனேஜர் தான், அவ்வளோ வந்தார். எனக்கு தெரிஞ்ச ஒரு பைக் போட்டிருந்த கிடையாது, சைக்கிள் சைக்கிள் சைக்கிள். கிட்டத்தட்ட அவர் ரிட்டையர் ஆகிறப்போ 58 வயசு அப்போ கூட சைக்கிள் தான் ஓட்டிருந்தாரு. ஆ, பயங்க சைக்கிள் கடைசியும் சைக்கிள் தான் ஓடுவார். நான் உட்காந்து பின்னாடி, முன்னாடி என் தம்பி உட்காந்துப்பான். அப்போ நான் கூட சைக்கிள் தான், காலேஜ் போகிறப்பெல்லாம் சைக்கிள் தான் ஓட்டிருந்தேன். அப்போ தான் நான் பைக் வாங்க ஃபஸ்ட் நான் வாங்கினது TVS 50, அப்புறம் சாம்பு, அப்புறம் வந்து அந்த இது வச்சுருக்கேன். இந்த வண்டி உண்டா உண்டா ஹோண்டா, அது மாதிரி பொண்ணுன்னா டேபு. ஆ சொல்கிறேன், அத்தனை 58 வருஷமாக சைக்கிள் ஓட்டுறவருக்கே குனிஞ்சி பெருக்க முடியல, தண்ணி ஊற்ற முடியல. நான்லாம் என்ன ஒன்றும் தெரியல. இப்போ என்னால் இப்படி குனிஞ்சாலே கஷ்டமாக தான் இருக்குது. தொப்பை மட்டும் தான் குறைக்கணும். வாக்கிங் போனால் குறைக்கலாம். எனக்கு வாக்கிங் போகிறது எங்கே டைம் இருக்குது? காலையில் 5 மணிக்கு இருந்தால் 10 மணிக்கு வேலை, இந்த வேலை அந்த வேலை ஆஃபீஸ் போயிட்டு சாயங்காலம் வந்தால் 8 7 மணிக்கு வரும், 8 மணிக்கு வருவேன், மறுபடியும் இந்த வேலை, மறுபடியும் சாப்பிட்டு போகிறது இதே தான். ஓகே 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 ஓகே, கொடுத்து தண்ணி ஊற்றலாம். எனக்கு சூரிய, மூடி கோச.
ஒரு கிளாஸ் வச்சேன் வலைக்கு வந்து அப்படியே துப்பிடுவான் அதை வந்து தொலைக்கிட்டு மூச்சு வராது பாருங்க நல்லா மூச்சு வாங்க அந்த குரலை வந்து வச்சுல அப்போ மூச்சு வாங்க ஆக்சுவலாக நான் வந்து 2 மணி நேரம் பண்ணுற காயம் 10 நிமிஷம் 7 நிமிஷம் 3 நிமிஷம் மாதிரி காங்க கடைப்பட்டுங்களா குளிச்சிடுவார் முது மட்டும் தேய்க்கி விடணும் கடை போட்டுருந்தா வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் கடை போட்டுருந்துட்டேன் ஆ ரைட் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு புதினானா கொத்தமல்லாம் வந்து வேலை முடிஞ்சிடும் உப்புண்டை செஞ்சுருக்கேன் அதுக்கு வந்து பொடி இல்லை இட்லி பொடி கடைது நல்லா இருக்காது அதுக்கோசம் ஒரு புதினா கொத்தமல்லி துவையல் வாங்கி துவையல் முடிச்சுட்டா உப்புண்டைக்கு துவையல் நல்லாயிருக்கும் போன வீடியோவில் பாருங்கள் உப்புண்டை எப்படி பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் ஓகே தேங்க்யூ கடை போட்டு வந்துடுறேன் பை